இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு. இந்தியாவிலே முதன்முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அண்ணாமலையினுடைய மறுபதிவாக அவர் பேசுறார், அண்ணாமலை சப்போர்ட் பண்றாக பேசுறாரு. நான் சொல்லிக்கிறேன், அண்ணாமலை என்ன ஜோசியரா, நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்ரா, எங்க கட்சி அழிஞ்சு போகணும். விஸ்வாமித்ரா தான் அந்த சக்தி இருக்குன்னா தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல. எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் பேசி பாக்குறாரு. இதே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுறாருன்னா என்னன்னு தெரியல. முதல்வருக்கு தெரியாமல் உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு அதிமுக எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுறன்னு தெரியாம முதல் கோபத்தில் பேசியிருப்பார். வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கோம், அதிமுகவும் திமுக மாறி மாறி ஊழல். அவர் வந்து ஏதாச்சும் பேசணும்னு சொல்றார். நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது? எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க காங்கிரஸ், மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க, உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி. மாணவர்கள் படிக்கிற ஹாஸ்டலில் கூட, அந்த விடுதியில் கூட மாணவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடையாது, காரணம் உணவு பற்றாக்குறை. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது. மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பெற்றவங்க என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியில் கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார். தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு. குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும், தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்குது, ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி சாலை வசதிகள், தடையற்ற மின்சாரம், சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறது. இன்றைக்கி தொழில்துறையில், சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்னால் முதல் மாநிலமாக இருக்கிறது. நடுத்தர தொழில், பெரிய தொழிலில் 2வது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம். இங்கே தனி மனிதனுக்கு உணவு இல்லை இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணுன்றக்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக தான் இருசக்கரம் சைக்கிள் கொடுத்தாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது, ஆனால் இந்தியாவிலே முதன் முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக கமாண்ட படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய திராவிட ஆட்சி தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன், ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்கிறார். எனவே குஜராத் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில் தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. எங்கே 1 ரூபா வாங்கினா 29 பைசா, அங்கே 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறாங்க, பீகாருக்கு 7 ரூபா கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அவருக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் தெரியாதில்ல, இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சொல்லுகிறார். இதை காட்டிலும் ஊழல் அங்கே நடக்குது. நீங்கள் ஊழல்ன்ற சொல்லக்கூடாது,
இந்த எங்கள் ஆட்சியில் ஊழலுக்காக அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அது மாதிரி எங்கள் ஆட்சியில் யாரும் குற்றம் சொல்லலை. இன்றைக்கு கூட நாங்கள் போகிறோம், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்றைக்கி ஆளுகிற 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலையினுடைய மறுபதிவாக அவர் பேசுகிறார், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாக பேசுகிறார். நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி எங்கே போனாலும் எங்களே இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிகளை போக முடியல. முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்டில், ஈரோடு மார்க்கெட்டில் ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு. அவருடைய மகன் உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க, ஏன் மது விலக்கு கொண்டு வரல, இப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி செய்கிறீங்களேன்னா, ஏன் 2016 நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னு. இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு. ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும், அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார். எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்ரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்ரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது, இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. ஏன் பேசி பார்க்குறாரு? பேசுறது பேசட்டுமே, இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன 1 வாரம் இருக்காங்க, என்ன என்ன 1 வாரம் இருக்கு? 1 வாரம் இருக்கு. 1 வாரம் முடிஞ்ச பிறகு June 4 பிறகு அண்ணாமலை எங்கே இருக்காரு? எந்த மலையில் வந்தாலும் சரி, எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை வந்தோடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அவர் வந்து கமல்ஹாசனை பார்த்தாரு, நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றிருக்கு. அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ணா? அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்கிறார், ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, இது சும்மா சுச்சிப்பி, இதெல்லாம் ஒன்று இது இல்லை. இனி அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சிவா நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னன்னு தெரியல. நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் அதிமுக 3வது இடத்துக்கு போகின்றார். இன்னைக்கு அவரை விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க அதிமுக ரோட் சோண்டும் பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்கை தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டார். டீநகரில் அதுவும் பஜார், பிக் பஜார். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பார்னு அவங்க தெரியும். நேற்று கூட ராஜ்நாத் சிங்கை வந்தார், அமித்ஷா நேற்று இங்கே அமித்ஷா வந்தார், அதுக்கு மேலே ராஜ்நாத் சிங். அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார். நான் பக்கத்தில் தான் சந்த திரு அதுனா வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்துருந்தேன். அப்போ பாவம் போகிறாருங்க, கடையில் டீ குடிக்கிறவங்க கூட திரும்பி பார்க்கல. அவர் கையை கையாடி சர சைரன் போட்டு போகிறார். அதனால் இங்கே ஒன்றும் முடியாது, ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால் தான் தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு
தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்ல, அவங்கள விட்டு நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமாக கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மோடிஜியை காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க. யாத்துக்கள் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க. அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு தெரியாமல் உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதிமுக எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முதல்வர் கோபத்தில் பேசியிருப்பார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.